தினமொரு வசனம் சங்கீதம் இருபத்தி மூன்று வசனம் ஒன்று கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் தந்தையின் பையில் ஏராளமான பணம் உள்ளது ஆனால் அவர் அருகில் நிற்கும் மகனுடைய சட்டை பையில் ஐந்து பைசா கூட இல்லை அதற்காக அவன் கவலைப்படப்படுவானோ தேவையில்லை தந்தையின் பை கனமாக இருக்கும்போது மகனுக்கு கவலை அவசியமில்லை இந்த உலகத்தில் நாம் இல்லாமைகளின் நடுவில் வாழலாம் பணம் பொருள் செல்வங்கள் நம்மிடம் இல்லாமல் இருக்கலாம் ஆயினும் அவைகளால் நாம் கவலைப்பட தேவையில்லை நம்முடைய தந்தையாகிய தேவனிடம் உள்ள நிறைவுகள் நம்முடைய குறைவுகளை சந்திக்க போதுமானவை பல நேரங்களில் நம்முடைய இல்லாமைகளை எண்ணி எண்ணி நாம் வருந்துகின்றோமே அன்றி நமக்காக எல்லாவற்றையும் தாராளமாக வைத்திருக்கும் தேவனை நாம் விசுவாசத்தோடு நோக்கி பார்ப்பதில்லை வனாந்திரத்தில் பயணம் செய்த இஷ்டவேலர்களிடம் எதுவுமே இருக்கவில்லை ஆனால் எல்லாவற்றையும் நிறைவாக வைத்திருக்கும் தேவன் அவர்களோடு இருந்தபடியால் அவர்களுக்கு எதுவும் குறைவுபட்டு போகவும் இல்லை தேவன் நம்முடைய களஞ்சியங்களை எல்லாம் நிரப்பினால்தான் நிறைவும் ஆசிர்வாதமும் என்று எண்ணக்கூடாது தேவனுடைய களஞ்சியங்களில் நமக்காக வைக்கப்பட்டுள்ள நன்மைகளை குறித்த வெளிப்பாடு நமக்கு கிடைக்க வேண்டும் அதுவே பெரிய ஆசிர்வாதம் எனவேதான் தேவனோடு வாழ்ந்து பழகிய தாவீது பலவித போராட்டமான சூழ்நிலைகளில் கூட கர்த்தரின் மேய்பராய் இருக்கிறார் எனவே நான் தாழ்ச்சியடையேன் என்று விசுவாசத்தோடு அறிக்கையிட்டான் எல்லாம் அவனிடம் இருந்ததால் அவன் அப்படி கூறவில்லை கர்த்தர் அவனுடைய மேய்ப்பராக அறியப்பட்டிருந்தபடியினாலேயே அவ்விதம் கூறினான் அந்த மேய்ப்பர் தன்னோடு இருந்ததால் தன் தேவைகளை அவர் சந்திப்பார் என்ற நிச்சயம் அவனுக்கு இருந்தது அன்றன்றுள்ள தேவைகளை அடுத்திட தேவன் உண்மையுள்ளவர் எனவே நம்முடைய குறைவுகளை கணக்கிட்டு நாளைய தேவைகளுக்காக கலங்க தேவையில்லை கர்த்தர் நடத்துவார் நாம் தேட வேண்டியதெல்லாம் தேவ உறவும் தேவ ஐக்கியமும்தான் அவருடைய உறவின் பாதையில் நாம் கவனமாக நடக்கும்போது அந்த உறவின் விளைவாக நம்முடைய தேவைகள் யாவும் உரிய விதமாக சந்திக்கப்படும் என்பது நிச்சயம் தேவன் நம்மோடு இருக்கும்போது அவருடைய நன்மைகள் நம்மிடம் குறைவுபடாது ஜபம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் தேவனே நீர் எங்களுடைய வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி ஆமீன்